सर्वेभ्यः नमस्कारः। लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। वैराग्यपञ्चकत्तल रण्डावद् श्लोकम्। सिलं किमनलं भवेदनलं औधरं बाधितुं पयप्रसृतिपूरकं किमुनधारकं सारसम्। अयत्नमलमल्लकं पतिपटच्चरं कच्चरं भजन्ति विबुधा मुधा ह्यः कुक्षितः कुक्षितः। सिलं किमनलं भवेदनलम् औदरं बाधितुं पयप्रसृतिपूरकं किमुनधारकं सारस। अयत्नमलमल्लकं पतिपटच्चरं कच्चरं भजन्ति विबुधा मुदा ह्यः कुक्षितः कुक्षितः। சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தினால் நமக்கு உணர்த்துகிற விஷயம், நாமோ நம்முடைய ஜீவனத்துக்காக எவ்வளவு ஹீனமான முறையில் மோசமான முறையில் ஒரு நடைமுறைகளை பின்பற்றி கொண்டு வாழ்ந்துருக்கோம். நாம் எவ்வளவு தான் படித்தாலும், பெரியவர்கள்கிட்ட எவ்வளவுதான் கேட்டு தெரிஞ்சின்றாலும், அதை நடைமுறையில் நடைமுறையில் கொண்டு வராமல் அதெல்லாத்தையும் வீணாக்கிட்டு நம் மனம் போன போக்கில் வாழ்ந்துருக்கோம்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். நாம் யாச்சிக்கிற விஷயங்கள் எவ்வளவு மோசமான விஷயங்கள். நாம் எதுக்காக யாச்சிக்கிறோம்? ஒருத்தர்கிட்ட போயிட்டு நம்மளுடைய சரீரத்தை போஷிக்கிறதுக்காக எவ்வளவு ஒரு கீழ்நிலையில் இறங்கி காரியங்கள் பண்ணணுன்றத பண்ணுறோம் அப்படின்றத சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தின் வாயிலாக நமக்கு தெரிவிக்கிறார். சிலம் இந்த பூமியில் இறைந்து கிடக்கக்கூடிய தானியங்கள், அதை ஒழுங்காக எடுத்து சேர்த்து கையில் வச்சுக்கிறது, இறைஞ்சிருக்க தானியத்தை ஒன்றா எடுத்து சேர்த்து கையில் வச்சுக்கிறதுக்கு பேர் சிலம்னு பேர். அந்த ஸ்வல்ப தானியம் ஔதரம் அனலம் பாதித்தும், வயிற்றில் இருக்கக்கூடிய நமக்கு ஒரு பசி ஏற்பட்டால் ஒரு அனல், அதாவது ஒரு ஜாட்டராக்னி, வயிற்றில் இருக்கக்கூடிய ஒரு அக்னி நமக்கு பசியை ஏற்படுத்துறது. அந்த அனலை தணிக்கிறதுக்கு, வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஏற்படுற அந்த அனலை தணிக்கிறதுக்கு இந்த ஒரு பிடி தானியம் போகாதா? அனலம் கிம், போதுமானதல்லவா? பிரசிருதி பூரகம் சாரசம் பயஹா கிமுனதாரகம். விரல் ரெண்டுத்தையும், அதாவது கை ரெண்டுத்தையும் சேர்த்து குவிச்சுண்டு ஒரு தடாகத்தில் போய் நின்றுண்டு, ஒரு குளத்தில் போய் நின்றுண்டு, அதிலேருந்து ஒரு கை ஜலம் எடுத்து நாம் அதை சுவீகரிச்சுண்டா, அந்த ஜலமானது நம்ம தாகத்தை தணிக்கிறதுக்கு போதுமானதாக ஆகாதா? கச்சரம் பட்டச்சரம் பத்தி அயத்னமல மல்லக்கம். கச்சரம் பட்டச்சரம், ஒரு அழுக்கடைஞ்ச ஒரு கந்தல் துணி மார்க்கத்தில் பற்றினா, மார்க்கம் வழி தெருவில் நாம் கௌரவமாக போகிறதுக்கு அயத்னம் அலமல்லக்கம். ஏதோ ஒரு பட்டு பீதாம்பரம் தான் நமக்கு ஓணுன்றது இல்லை, ஏதோ நம்முடைய கௌரவத்தை போக்காமல் இருக்கக்கூடிய, நம்முடைய கௌரவத்துக்கு ஹீனம் இல்லாமல் இருக்கக்கூடிய அளவில் ஏதோ ஒரு சின்ன துணி, ஒரு அழுக்கடைந்த துணி, நம்முடைய கௌரவத்தை காப்பாற்றுறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு துணி, அது கோமணமாக இருந்தால் கூட சரி, அது போதுமானதாக இருந்தாலும், அது போகிறமோ இல்லையோ நமக்கு? இதை காட்டிலும் இதெல்லாம் விட்டுட்டு
நாம் ஏன் அரசர் முதலானவர்களுக்கு போய் அடிமை பண்ணணும்? அடிமைத்தனமாக நாம் ஏன் வாழணும்? ஆனால் விபுதாக குக்ஷிதா முதா குக்ஷிதா பஜந்தி அஹா. ஆனால் இந்த வித்வான்கள்லாம் என்ன பண்ணுறா, வயிற்று பிழப்புக்காக முதா பிரயோஜனம் இல்லாமல் ஒரு குக்ஷிதா அற்பமான இந்த அரசர்களை பஜந்தி அஹா பலவிதமான முறைகளில் கவிதா சாமர்த்தியத்தினால அவளை திருப்தி அடைய வச்சு அதன் மூலமாக பிழைக்கிறாளே, இதுதான் எனக்கு மிகுந்த ஆச்சரியத்தை கொடுக்கறது அப்படின்னு சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தில் சாதிக்கிறார். இது இந்த ஸ்லோகத்தினுடைய பத உரை. இந்த பதங்கள் எல்லாமே ரொம்ப அற்புதமான பதங்கள், ரொம்ப ரசமாக இருக்கும். பெரியவாள் வியாக்கியானம் அற்புதமாக பண்ணியிருக்கா இந்த ஒரு ஒரு பதத்துக்குமே. இந்த சம்ஸ்கிருதத்தில் ஒரு அழகு. அதனால தான் அடியன் பல இடங்களில் தெரிவிச்சிருக்கேன், நாம் மகாகவி காளிதாசன் சொல்கிறோமோ தவிர காளிதாசனை காட்டிலும் பல மடங்கு கவிதா சாமர்த்தியம் நம்ம சுவாமிக்கு நிறைய இடங்களில் இருக்குது. இதை மாதிரியான பத பிரயோகங்கள்லாம் மகாகவி கூட பண்ணியிருக்கானான்றது ஆச்சரியந்தான். நம்ம லோகத்தில் அவனை கொண்டாடின்னு இருக்கோம் சாகித்யகாரெல்லாம், ஆனால் சுவாமி தேசிகனுக்கு சமமாக மகாகவி கூட வரவே முடியாது. அதுக்கு இந்த ஸ்லோகமும் ஒரு உதாரணம். அழகான ஸ்லோகம். இதில் இருக்கக்கூடிய பதங்கள், இந்த சப்த அனுப்பிராசங்கள் இருக்க, அது ரொம்ப நல்லா இருக்கும். இது குழந்தையிலேருந்தே சொல்லி வச்சா, இந்த ஸ்லோகங்கள்லாம் ஒரு குழந்தையிலேருந்தே பசங்களுக்கு சொல்லி வச்சா அவளுடைய புத்தி வைசிஷ்டம் ரொம்ப நல்லா இருக்கும் பிற்காலத்தில். இந்த ஸ்லோகத்தில் ஒருத்தன் எதை யாச்சித்தாலும் பகவான்கிட்ட யாச்சிக்கணுமே தவிர மற்றவாழ்கிட்ட யாச்சிக்கவே கூடாது. ஒரு பெருமாளை தவிர மற்ற யாரையும் யாச்சகம் பண்ணக்கூடாது. ஆழ்வார் சாதிக்கிறார் இல்லையா, உன்னித்து மற்றொரு தெய்வம் தொழில், உன்னை யாச்சகம் பண்ற, உன்னை சேவிக்கிறேன், எனக்கு கஷ்டம் இருக்கான் நீ நிவர்த்தி பண்ணு, நீ நிவர்த்தி பண்ணாதப்போ வேற யார் நிவர்த்தி பண்ண முடியும் அதை, உன்னையே சரணம் பற்றி வாழறேன். பிரஹ்லாதன் அப்படித்தானே இருந்தான். பகவத் பக்தி பரிபூர்ணமாக நமக்கு இருக்கணும், அதை விட்டு பகவத் இத்தர விஷயங்களில் நமக்கு பக்தின்றது இருக்கவே கூடாது. ந யாச்சேத் புருஷா விஷ்ணும் யாச்சனான் நஷ்யத்து த்ருவம் தத்பாத பக்தி ஜானாபியாம் பலமன்யன் யாச்சேதிதி தத்பாத பக்தி ஞானாபியாம். இந்த பக்தியும் இந்த ஞானத்தையும் காட்டிலும் பலமன்யன் யாச்சே, எனக்கு வேறொரு பலனும் வேணவே வேண்டாம். சரீரம் ஆத்தியம் கழு தர்ம சாதனம்னு மகாகவி சொல்லியிருக்கான். அது எப்படி எடுத்துக்கணும் நம்ம? சரீரத்தை காப்பாற்றுறதுக்கு நாம் பிராணம் போகாமல் சரீரத்தை காப்பாற்றுறதுக்கு ஏதோ ஒரு அளவில் நமக்கு ஆகாரமோ ஜலமோ உடையோ கிடைச்சா போகிறோம். பிரதிதினம் ததியாராதனையும் இல்லை, நாம் பருகிறதுக்கு நம்ம பார்த்து பேக்கட கங்கா நதி ஓடணும்னோ, பட்டு பீதாம்பரங்களை தான் நாம் பிரதிதினம் தரிச்சிக்கணும்னோ அவசியம் இல்லை. பெருமாள் எதை கொடுக்குறானோ, நமக்குன்னு பெருமாள் எதை ஏற்படுத்தி வச்சுருக்கானோ அது நம்ம கிடச்சா போகிறோம். பவித்தவியானாம் துவாராணி பவந்தி சர்வத்திர மகாகவி காளிதாசன் அபிஜான சகோந்தரில் சொல்கிறான். பவித்தவியானாம் துவாராணி வரணும்னு இருந்தால் கண்டிப்பாக வரும். பெருமாள் நமக்கு சங்கல்பிச்சிருந்தாருன்னா அது நமக்கு தான், அதெல்லாம் நம்ம விட்டு போகவே போகாது. அந்த பெருமாளுடைய சங்கல்பத்தை நாம்
பெறத்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்னால் பெருமாளை சரணம்னு பற்றி வாழணும். அப்படி பெருமாளை சரணம் பற்றி வாழாமல் பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணாமல் நாம் தனத்துக்கு அடிமையாகி மற்றவாளை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு வாழ்ந்துருந்தோம்னா இத்தர ராஜாக்களை ஸ்தோத்திரம் பண்ணி வாழ்ந்துருந்தோம்னா என்ன பிரயோஜனம் இருக்குது இல்லையா? பிரயோஜனம் அனுதிஷ்ய நமந்தோபி பிரவர்த்தத்தை. லோகத்தில் சாஸ்திரத்தில் சொல்கிற விஷயம் இது. பலனை எதிர்பார்க்காமல் ஒரு காரியத்தை முட்டாலும் செய்ய மாட்டான். ஆனால் அந்த பலன் நாம் சத்விஷயத்தில் செலுத்துறதா இருக்கணுமே தவிர வேறு விஷயங்களில் செலுத்துறதா இருக்கக்கூடாது. பலனை உத்தேசிப்பிச்சு பண்ணுற காரியம் பெருமாளிடத்தில் மட்டும்தான் இருக்கணும்னு இந்த ஸ்லோகத்தினால் சுவாமி தேசிகன் நமக்கு தெரிவிக்கிறார் தாசன்.